சென்னை காட்டுப்பாக்கத்தில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். தேமுதிக திருவள்ளூர் மாவட்ட மாணவரணி செயலாளர் மனோஜின் திருமண விழா தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நல்ல ஆசிரியன் சென்னை பூந்தமல்லியில் உள்ள சுந்தர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. திருமண விழாவில் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு மணமக்கள் வரோஜ் ரேஷ்மா ஜோடிகளை வாழ்த்தினர். திருமண விழாவில் கலந்து கொள்வதற்கு முன்பாக காட்டுப்பாக்கம் ஊராட்சிகள் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு, பொதுக்குழு உறுப்பினர் ஈஸ்வரன், பொறுப்பாளர் குட்டி, காட்டுப்பாக்கம் துணை செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கரையன்சாவடி பகுதியில் பார்வையற்ற பள்ளி அருகில் கேப்டன் மன்ற மாவட்ட துணை செயலாளர் சத்ய நாராயணன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் தேமுதிக கொடியை பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பூந்தமல்லி நகராட்சியில் தேமுதிக பூவை நகர செயலாளர் ஸ்ரீராம் முன்னிலையில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு தப்பாட்டம், ஒயிலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் 2021 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் வித்தியாசமானதாக இருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் அந்த தேர்தல் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். வருகின்ற 2021 பொது தேர்தல் இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு வரும். நிச்சயமாக ஒரு மாபெரும் மாற்றம் தமிழக அரசியலில் நிகழப்போவது உறுதி என்பது எங்களுடைய கருத்தும் கூட. என்னுடைய எல்லா பேட்டியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2021 தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமான தேர்தலாகவும் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் சேகர், மாவட்ட துணை செயலாளர் முரளிகிருஷ்ணன், பொதுக்குழு உறுப்பினர் ஈஸ்வரன் மற்றும் மாவட்ட கழக, நகர, ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.